இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா குயின்சில்க்கு நிறைய பேர் எதுவும் தெரியாது கிட்ட வந்து காமினா இதுதான் குயின்சில் இங்க ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்கு இல்லையா இதுதான் வந்துட்டு குயின்சில் இந்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரேம்லயும் சேர்ந்து ஒரு 15 20 கட்டி இருக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஒரு கிராஃப்டிங் மெத்தட் பண்ணலாம் திருப்பி கேஸ்வா திருப்பி ஸோ குயின்சில் எப்பயுமே இது மாதிரி அடியில் தான் கட்டும் இப்போ ஒரு நீங்கள் 20 பெட்டி வச்சுருக்கீங்கன்னா அது நீங்கள் 40 ஆகும்போது என்ன பண்ணலன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெட்டியில் இந்த மாதிரி ஒரு இதை பிரிச்சுட்டு இந்த மாதிரி விட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே கட்டிடும் அதை என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நீங்கள் பெட்டி பிரிச்சிருக்கிற பெட்டி இந்த மாதிரி ஒரு பெட்டி பிரிச்சிருக்கீங்கன்னா அந்த பெட்டியில் கொண்டு போய் இதை நீங்கள் ஒட்ட வச்சிட்டிங்கன்னா உடனே வந்துட்டு ஒரு 2 நாளில் பிறந்து வந்துடும் இந்த மாதிரி வந்து ஈஸியாக கிராஃப்டிங் பண்ணி நம்ம இது பண்ணலாம் அதே நீங்கள் இதை பிரித்த பெட்டியாக இருந்தால் இதில் வந்து குயின்சில் கட்டி ராணி தண்ணி வெளியே வரதுக்கு வந்து 10 நாள் ஆகும் அதே இந்த மாதிரி கிராஃப்டிங் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 நாளில் வந்துடும் ஸோ குயின்சில் எல்லாமே இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம போய் பிரிக்கிற 20 பெட்டிக்கு இந்த மாதிரி தான் வைக்க போகிறோம் விட்டுட்டு இருந்தாலும் அதில் ஒன்று நிறுத்தி ம் ஆ அப்புறம் இது ஹெல்த் பண்ணி உடச்சிடலாம் ஆமாம் எதுக்கு நம்ம கட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் உடச்சி விட்டுணும் எல்லாத்தையும் டைம் கட் பண்ணி நம்ம பிரிக்கிற பெட்டி வச்சுக்கலாம்டா நல்லா ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியால் வந்துட்டு ரிமூவ் பண்ணி விட்டுலாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குது இதை நீங்கள் கிராஃப்ட் பண்ணி வேறு ஒரு பெட்டி கூட வச்சுக்கலாம் பிரிக்கிற பெட்டிக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணிக்கணும் சைடு இல்லையா சைடில் வச்சிரு பக்கத்துல எடுமே ஒன்று 2 3 4 5 6 இது லைன் இருக்கு ஓரகத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கிறதுலாம் வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்காது அதனால் வந்துட்டு அதெல்லாம் நசுக்கி விட்டுல அது வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணி வச்சாலும் சரியாக வராது நல்லது ஒன்று பிறந்த அந்த மாதிரி இது ராணி பண்ணி என்னன்னு தெரியல பிறந்த அந்த மாதிரி இருக்கா ஆமாம் டூடே வந்து வெடிச்சிருக்குது பிறந்தா இப்படி வெடிக்கணும் பெருசாக வரும்ல என்ன சொல்லு அவ்வளோதான் இவர் இந்த மாதிரி செவக்குது பார்த்தியா செவந்தாலே இது வந்து இன்னும் 2 நாள் பிறந்து வந்துடும் ராணி தண்ணி பிறந்துருக்குமா ஒன்று வெடிச்சிருக்குது அவ்வளோதானா ம் வச்சிருக்குது பாருங்க கண்ணு வந்து எப்படி உருவாயிருக்குன்னு கூட்டுக்குள்ளே ஐயோ அதோடைய காலு இது வந்து மேலே இருக்கிறது காலு
லார்வா, இது வந்து பியூபா ஸ்டேஜ், லார்வா கிடையாது, இது வந்து பியூபா ஸ்டேஜ். வரங்க கால் எப்படி இருக்கு, கண் வந்து எப்படி உருவாயிருக்குன்னு. பியூபா ஸ்டேஜ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இப்போ தான் கட்டிகிட்டு இருக்கு. இதில் தான் வந்துட்டு ராயல் ஜெல்லி இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ சாப்பிட்லாம் எடுத்து. இதுதான் வந்துட்டு ராயல் ஜெல்லி. இதை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன். இந்த புழு இருக்கு இல்லையா லார்வா, இதை வந்து நம்ம எடுத்து விட்டுட்டு இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாகும். கே சாப்பிட்றியா அப்படின்னா. ஸோ இதுதான் இந்த ராயல் ஜெல்லி. இதை எடுத்து நான் வந்து சாப்பிட போகிறேன். ராயல் ஜெல்லி சாப்பிட்டுட்டு நான், எனக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிரும். என்ன ராயல் ஜெல்லி வந்து அஞ்சாவது நாள் வரலாம் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ஒரு தலைவி கட்டி கட்டணத்தில் ஒரு ஈகி தலைவி இருக்கட்டும் இது. அப்புறம் இப்போ பிரிச்சு பட்டியில் கட்ட தேவையில்லை, இல்லை இதை கொண்டு வச்சு போதும் வச்சா போதும். இப்போ கொண்டு வச்சு ஒன்று இருக்குல்ல, என்னது இன்னைக்கு என்ன ஒர்க்னா, இது வந்து புதுப்பெட்டி. நம்மக்கிட்ட இருக்க இந்த பழைய பெட்டியிலேருந்து நம்ம பூச்சி பிரித்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதாவது 10 இருந்துன்னா 20 ஆக்க போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். எப்படி வந்து பூச்சி பிரிக்கிறது அப்படிங்கிற மெத்தடை வந்து நான் சொல்லித்தரேன். இது வந்து பூச்சி இருக்கிற பெட்டி, இதில் ஃபுல்லாக ஹெல்த்தியாக பூச்சியோடு தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே புதுப்பெட்டி இருக்கு இல்லையா, புதுப்பெட்டியில் வந்து இது வந்து சூப்பர் சம்பர் இது வந்து எடுத்துடணும். சூப்பர் எடுத்துகிட்டு சூப்பர் எடுத்துகிட்டு இப்போ இந்த ப்ரூட் சேம்பர் இருக்கு இல்லையா, ப்ரூட் சேம்பரில் 6 ஃப்ரேம் இருக்கும். இதிலே ஒன்று தான் குயின் பீ இருக்கும். குயின் பீ கண்டுபிடிச்சி இந்த புதுப்பெட்டியில் வச்சுட்டு அது கூட இன்னும் முட்டைப்புழு இது ரெண்டும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ஃப்ரேமையும் சேர்த்து இதில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் அடைச்சி ஒரு 1 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம்னா ஒரு பெட்டிங்கிறது ரெண்டாக டெவலப் ஆயிரும், நல்லாவும் சூப்பராக ஹெல்த்தியாகும். இதுதான் வந்து பெட்டி வந்து பிரிக்கிற மெத்தேடு. ஸோ அதை பண்ணிடலாம். இப்போ வந்து ஃப்ரேம் வந்து பொறுமையாக தான் எடுத்து பார்க்கணும். அது விட்டுருக்கே சுவா, அது ஹெல்த்தியாக இல்லை. ஆ சுக்க ஏரியா தான் கடிச்சிருச்சா. ஸோ ஃப்ரேமை வந்து இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். எப்பயுமே பீஸ் கூட வந்துட்டு நம்ம வைப்ரேஷன் கொடுத்தோன்னா அதுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி மெல்ல எடுக்கணும், அப்போ தான் எந்த தேனியுமே வந்து அடிபடாது. இப்படி மெல்ல எடுத்துட்டு இதில் தான் எங்கேயாவது ராணி தேனி வந்து சுற்றிட்டுருக்கோம். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து பெட்டிக்கு வந்து மாற்றிடணும். ஃபைனலாக ராணி தேனி வந்து கண்டுபிடிச்சாச்சு. இங்கே அடியில் போயிட்டுருக்கு, அதை இப்போ இங்கே வருது. அதை வருது பெருசாக இருக்கும், மற்ற தேனி கூட பெருசாக இருக்கும். நான் இதை வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் வந்துட்டு ராணி தேனி. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புதுப்பேட்டைக்கு வந்து பீஸ் இருக்கிறதோட மாற்றிடணும். இப்போ இதில் ராணி தேனி இருக்கா, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த புதுப்பேட்டையில் வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது இன்னும் ரெண்டு வச்சிடணும். இது எடுத்து கேஸ்வா, இது எடுத்து கேஸ்வா, இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக இல்லை. இது ஏன்னா 6வது ஃப்ரேமாக இருந்தது. அவ்வளோதாங்க, இதுதான் வந்து பெட்டி வந்து பிரிக்கிற மெத்தேடு இதுதான். ஸோ இது கூட வந்து முட்டை இருக்கிறதா ரெண்டு ஹெல்த்தியாக வச்சிடணும். அதாவது எப்பயுமே ராணி இருக்கிறதுல வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா ராணி இருக்கிறதுல வந்து முட்டை விட்டுக்கு திரும்பும். மற்ற அந்த 3 ஃப்ரேம் எம்டியாக இருக்கும் இல்லைங்களா, ராணி இல்லாமல் இருக்கிறதுல, அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். இதில் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து எம்டி ஃப்ரேம், இப்போ 3 ஃப்ரேம் பீஸோட இருக்கிறத எடுத்தாச்சு.
இப்போ எம்டி ஏன்னா மொத்தம் ஆறு ஃப்ரேம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு மூணு ஃப்ரேம் ப்ளேஸ் பண்ணிக்கணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டுனா அதை அப்படியே டெவலப் பண்ணிக்கும். ஸோ அப்போ இந்த புது பெட்டிக்கும் வந்துட்டு அதே மாதிரி ஆறு ஃப்ரேம் வச்சிடணும். இன்னொரு ஃப்ரேம் இந்த மாதிரி வச்சுட்டு பீஸ் வந்து என்ட்ரன்ஸில் வெளியே போகாத மாதிரி ஒன்று போட்டு அடைச்சிடணும். அடைச்சிட்டு இந்த மாதிரி போட்டு கப்புன்னு மூடிட்டு இதை வந்து வேறு ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி கொண்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து டெவலப் ஆகிக்கும். ஸோ சூப்பரும் வச்சுட்டு இப்போ இங்கே மேலே இருக்கு இல்லையா பீஸ், இதை வந்துட்டு கீழே வந்து விரட்டி விட்டுலாம். நம்ம விரட்டி விட்டோம்னா கீழே அந்த எம்டி ஃப்ரேமுக்கு சீக்கிரம் கொஞ்சம் வேலை செய்யும். அதுக்காக அந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு அது பிரித்து பெட்டியும் வந்துட்டு இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம கட்டிடணும். கட்டிட்டு நம்ம இந்த மாதிரி பிரித்து பெட்டியும் கட்டிட்டு இடத்த வந்து மாற்றிடலாம் அந்த மேலே சுற்று. ஸோ இதுதான் வந்துட்டு பெட்டி பிரிக்கிற மெத்தட், ரொம்ப ஈஸி. சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியலைன்னா கூட, நாங்கள் வந்து இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறனால எங்களுக்கு தெரியாது ராணி தேனின்னு. உங்களுக்கு தெரியலைன்னா கூட என்ன பண்ணணும்னா, புது பெட்டியில் இருந்துச்சு இல்லையா ஆறு ஃப்ரேம் இருந்துச்சா, ஏதோ ஒன்று மூணு தூக்கி இந்த புது பெட்டிக்கு வச்சு, இந்த பழைய பெட்டியிலேருந்து புது பெட்டிக்கு வச்சுட்டோன்னா, ஆனால் நீங்கள் ரெட்டை வேலை செய்யணும். இதில் நான் என்ன பண்ணணும்னா, இதில் ராணி இருக்கு டெவலப் ஆகிக்கும், இதில் அடுத்தது வந்து குயின் செல் உருவாகும். அதை வந்து ஒரு 10-20 கட்டும், அதை ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதில் ரிமூவ் பண்ணணும். அந்த வேலை மட்டும் நீங்கள் செய்யறதுனால பார்த்து வச்சிங்கன்னா இதில் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைன்னா ரெண்டுலேயுமே செக் பண்ணுற மாதிரி ரெட்டை வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி ராணி தேனி பார்த்து எடுத்து வைக்கிறது கொஞ்சம் பெட்டரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே தெரியுது இல்லையா இந்த நான் இப்போ கத்திரிக்கழிச்சு காமிக்கிற பாருங்கள், இதுதான் வந்து குயின் செல்லு. இது வந்து பார்த்திங்கன்னா அதில் நிறையா இருக்குது, கீழே தெரியுதா, அங்கே ஒரு ரெண்டு, அதான் இங்கே ஒரு ரெண்டு தெரியுது, இங்கே ஒன்று, அப்புறம் வந்துட்டு இங்கே ஒன்று இருக்கு இல்லையா. இது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அதாவது கிராஃப்டிங் பண்ணலாம். அதாவது ராணி தேன் இல்லாத பெட்டிக்கு வந்துட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி வைக்கல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிசர் எடுத்து அந்த குயின் செல் அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இந்த குயின்ஸில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு புது பெட்டியில் அதாவது எதுலையாவது ராணி தேனி இல்லைன்னா அந்த பெட்டியில் கொண்டு இதை வச்சோன்னா இது வந்து பிறந்து வந்து அதுக்கு வந்து உருவாக்கிக்கும். நம்ம அது மாதிரி தான் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ இதை குயின்ஸில் இப்படி தான் இருக்கும், கீழே தான் கட்டியிருக்கும். கட் பண்ண குயின்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்குது. இதை நம்ம வந்து பிரித்த பெட்டிக்கெலாம் வந்துட்டு இதை வந்து ஒட்ட வச்சுட்டோன்னா இது வந்து பிறந்து வந்துடும். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.